வணக்கம். தனக்குத்தான் படிப்பு வாசனையே இல்ல, ஆனா தன்னை சுத்தி இருக்கிறவங்க தன்னால தான் இருக்கிற அந்த ஒரு பதவியினால நல்ல உபயோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏழை எளிய மக்களுக்காக பலவிதமான அரிய பெரிய திட்டங்களை வகுத்து தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காகவே தன் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்த பெருந்தலைவர் காமராஜர் அரசியல்ல. அவர் அப்படின்னா விளையாட்டுத்துறையில 10ஆம் வகுப்பு கூட தாண்டல, விளையாட்டுல தனக்கு இருந்த ஆர்வம், ஆனா தான் எடுத்துக்கிட்ட துறையில என்ன சாதிக்காத ஒரு விஷயமே கிடையாது. உலக சாதனையாளர் பட்டியல இருக்கிற டெண்டுல்கர் அவரை தொடர்ந்து தான் ஒரு ரயில்வே டிக்கெட் கலெக்டரா இருந்தாலும் தனக்கு பிடிச்ச அந்த விளையாட்டுல ஏதாவது சாதிக்கணும்னு முன்னுக்கு வந்து இப்ப மிஸ்டர் கூல்னு உலகமே பாராட்டக்கூடிய தோனி வரைக்கும், அவங்க மட்டுமா, சினிமா துறை எடுத்துக்கோங்க, சூப்பர் ஸ்டார் த ஒன் அண்ட் ஓன்லி ரஜினிகாந்த் அவர்கள் பஸ் கண்டக்டரா தன்னுடைய வாழ்நாள்ல தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினா கூட நடிப்புல இருந்த அவருக்கு ஆர்வம், 70 வயசுல கூட கதாநாயகனாய் வலம் வந்து வசூலில் சாதனை படைக்கும் ஒரே திரை நட்சத்திரம். திரைத்துறையில அவர்னா தொழில்நுட்பத்தை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எல்லாருக்கையிலும் ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. 2007 ஆப்பிள்ங்கிற ஸ்மார்ட் போனை அறிமுகப்படுத்திய ஸ்டீவ் ஜாப்ஸ், அவருமே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில செகண்ட் இயர்லயே வெளியே வந்தவர், அதாவது சக்சஸ்ஃபுல் டிராப் அவுட்னு சொல்லுவாங்க அவரை. அவரை ஃபாலோ பண்ணி மார்க் ஜூக்கர்பெர்க், இன்னைக்கு ஃபேஸ்புக் அக்கவுண்ட் இல்லாத ஆளே கிடையாது. அதை கண்டுபிடிச்ச மார்க் அவருமே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில செகண்ட் இயர்லயே வெளியே வந்தவர். ஆனா இன்னைக்கு உலக பட்டியல்ல, பணக்காரர் பட்டியல்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்காரு. தொழில்துறையில அவங்கன்னா அறிவியல் உலகத்தை எடுத்துக்கோங்க, நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன். அவரு ஸ்கூல்ல வந்து இவன் சரியான மக்கு பையன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பப்பட்டவர். கடைசியில நம்ம இப்ப நம்மளுக்கு உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சவரு, கேமரா கண்டுபிடிச்சவரு. அவர் பேர்ல 1000க்கும் மேற்பட்ட பேட்டன்ஸ் இருந்தது. ஒரு வெற்றிகரமான தொழில் அதிபரா வளம் வந்தாரு. இதுல ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா, அவருக்கு 13 வயசுல இருந்து காது கேட்கும் திறனை இழந்து விட்டார். இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தும் அவரால் இவ்வளவு சாதிக்க முடிஞ்சிருக்கு இல்லைங்களா? ஒரு அறிவியல் துறையில, திரைத்துறையில, அரசியல் துறையில, விளையாட்டு துறையில, தொழில்துறையில, எல்லா துறையிலயும் படிப்பு ஒண்ணுதான் மையங்கிறது கிடையாது. திறமை இருந்தால் யாரு வேணாலும் முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவோ எடுத்துக்காட்டு நம்ம கிட்ட இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியே வந்துருச்சு. மாணவ மாணவியருக்கு, பெற்றோர்களாகிய நீங்கள், நண்பர்களாகிய நீங்கள், உறவினர்களாகிய நீங்கள், சமுதாயத்தில் வாழக்கூடிய நாம வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா அவங்கள பாராட்டுவோம், தோல்வி அடைஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள உற்சாகப்படுத்துங்க, ஊக்கப்படுத்துங்க. முயன்றால் அவங்களால எல்லாமே முடியுங்கிறத அவங்களுக்கு உணர்த்துங்க. ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் இல்லைங்களா? அது அவங்களுக்கு புரியப்படுத்துங்க. உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய தனித்துவத்தை எப்பயுமே விட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட திறமைகளை பத்தி தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு எதுல விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு மனசு திறந்து உங்களுடைய பெற்றோர்கள்ட்டையோ நண்பர்கள்ட்டையோ பகிர்ந்துக்கோங்க. தோல்வி என்பது வெற்றியின் முதல் அறிகுறி. அதாவது தாமஸ் ஆல்வா எடிசனே சொல்லியிருக்காரு, தி கிரேட்டஸ்ட் வீக்னஸ் இஸ் கிவிங் அப், தி மோஸ்ட் சர்டன் வே டு சக்சீட் இஸ் டு ட்ரை அனதர் டைம். எப்பயும் உங்களுடைய முயற்சிகளை கைவிடாதீங்க. முயற்சியை கைவிட்டீங்கன்னா அதுதான் தோல்வியின் அறிகுறி. வாழ்க்கை வாழ்வதற்கே, வாழ்ந்துதான் பார்ப்போமே. வெற்றி கண்டிப்பா உங்களோட தான். முயன்றால் வெற்றி நமதே. குட் லக், நன்றி, வணக்கம்.